फ्रेंड्स वेलकम टू कुक विद शालू इनकी नम्म पाक पर रेसिपी गॉट लिवर फ्राई एप्पडी वंदे इंद आटी इरल फ्राई वंदे पन्रदन पाकला इदु रोम्ब टेस्टी रोम्ब हेल्दी नम्म हीमोग्लोबिन ला इंक्रीस पन्रदुक्कु नम्म इदु सापल्ला इंद अरुमयान रेसिपी एप्पडी पन्रदन पाकला वांगा इदुक्कु तेवयान इंग्रेडिएंट्स लिवर काल किलो मंजुत्तूल वंदे ओरु टीस्पून चिली पौडर वंदे ओरु टेबिस्पून मल्लिपोडी वंदे ओरु टीस्पून इंजी पूंड विळुदु ओरु टेबिस्पून पेप्पर पौडर ओरु टीस्पून गरम मसाला ओरु टीस्पून चिन्न वेंगायम अंजन क्रश पन्नदु साल्ट तेवयान अलवु तण्णी अर ग्लास करी लीव्स कोंजम आयिल वंदु रेंडु टेबिस्पून इनि वांग इदु एप्पडी सेय्रदुन्नु पाक्कलाम लिवर वंदु 3-4 टाइम्स तण्णील नल्ला वाश पण्णि क्लीन पण्णि वच्चिरुक्केन इनि वंदु नींग कुक्कर एडुत्तुट्टु कुक्करल वंदु इंद लिवर आड पण्णुंग ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுங்கள் ஒரு டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஒரு டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அஞ்சு சின்ன வெங்காயம் லைட்டாக தட்டி நம்ம இது கூட ஆட் பண்ணோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து நம்ம சால்ட் பண்ணணும் ஒரு 3 மினிட்ஸ் வந்து சிம்மில் இருந்து நம்ம வந்து நல்லா வதக்கி விடுங்க தண்ணி இந்த டைமில் ஆட் பண்ணக்கூடாது ஸ்லோ ஃப்ளேமில் தான் வதக்கணும் அப்போ தான் வந்து இந்த லிவர் வந்து அந்த ஒரு ரா ஸ்மெல் வந்து இல்லாமல் இருக்கும் அந்த கலர் லைட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த ஒரு 3 மினிட்ஸுக்கு அப்புறம் வந்து நம்ம ஹாஃப் கிளாஸ் தண்ணி வந்து ஆட் பண்ணலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் வந்து மூடி போட்டு ஒரு 4 விசில்ஸுக்கு விட்டுருங்க 4 விசில் வந்துடுச்சு ப்ரெஷர் செட்டில் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணிட்டோம் தண்ணி வந்து கொஞ்சம் வந்து ட்ரை ஆக வேண்டிய இருக்குது இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுங்க சன்ஃப்ளவர் ஆயில் எண்ணெய் ஆயில் உங்களுக்கு விருப்பமோ அந்த ஆயில் ஆட் பண்ணுங்கள் 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுங்கள் 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணுங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க ஹையில் ஏற்றி விட்டிங்கன்னா மசாலா வந்து கருகிடும் கொஞ்சம் கறி லீவ்ஸும் ஆட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த குக் பண்ணி வச்சுருக்க இந்த லிவர் வந்து இந்த தண்ணியோட சேர்த்து ஆட் பண்ணுங்கள் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க தண்ணி நல்லா ட்ரை ஆகுது வரைக்கும் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி விடுங்க 7-8 நிமிஷம் வரைக்கும் ஆகும் தண்ணி வந்து ட்ரை ஆகுதுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு தான் வந்து குக் பண்ணணும் பாருங்கள் நல்லா வந்து தண்ணி வத்திடுச்சு ஒரு நிமிஷம் கூட வந்து லைட்டாக வதக்கி விடுங்க அவ்வளோதான் நம்ம வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணுங்கள் Time for watching. Lady Ollie.